வணக்கம் நண்பர்களே, நான் சங்கமித்ரா. நீங்கள் பார்த்துருக்கிற மிதி ஃபேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சும்மா ஒரு வ்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நான் வீக்கெண்டான எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவேன். நம்மளை பல பேர் அப்படின்னால, ஆனால் அம்மாச்சி வீட்டுக்கு போகிறதுக்கான மெயினான காரணம் நம்மளுடைய கசின். எனக்கும் அப்படின்னா என்னுடைய குட்டி தங்கச்சி நிவி மாமா பொண்ணு, நானும் அவ்வளோ சேர்ந்து எங்கள் அம்மாச்சிட்ட ரெண்டாகவே ஆக்கிடுவோம். இந்த சண்டே நானும் நிவியும் சேர்ந்து அம்மாச்சி வீட்டில் கொரியன் சிக்கன் பண்ண போகிறோம். ஏன் கொரியன் சிக்கன்னா, என் தங்கச்சி பிடிஎஸோட பயங்கரமான ஃபேன். அவளுக்கு கொரியானா ரொம்பவே பிடிக்கும். கொரியானா உசுறு, எனக்கு தங்கச்சினா உசுறு. ஸோ அவளை காண்டினா இன்றைக்கி கொரியன் சிக்கன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அம்மாச்சி வீட்டுக்கு நான் கொண்டு போகிற பேக், இதனுடைய காலேஜ் பேக்கும் கூட இப்போதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ட்ரெஸ் மட்டும் இருக்குது, அம்மாச்சி வீட்டே ட்ரெஸ் இருக்கும். இருந்தாலும் சும்மா ஒரே ஒரு நைட் ட்ரெஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட் இருக்குது. நான் படிக்கலாம் மாட்டேன், ஆனால் காலேஜில் இப்போ இன்டர்வல் நடந்துகிட்ருக்கு, அதுக்காண்டி தான் ரெண்டு நோட் இருக்குது. ஆனால் நம்மளால் எக்ஸாமுக்கு படிக்காமல் கூட இருக்க முடியும், ஆனால் புக்ஸ் படிக்காமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் கனவு, சிவகாமி சபதம், ரெண்டுமே சேர்ந்த புக்கு தான் இது. நான் ரீசெண்டாக படிச்சிருக்கக்கூடிய புக்குன்னா இந்த புக்கு தான், ரொம்பவே நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குது, தி காட் ஃபாதர், இங்கிலீஷ் புக்கு. என் சார்னால் அந்த புக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த புக் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சார் சொன்னாங்க நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறது தி காட் ஃபாதர் புரியும் அப்படின்னு. ஸோ நான் செகண்ட் டைமாக இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இந்த பேக்கில் இருக்கவே இருக்காது. அப்புறம் இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா சில கிளிப்ஸ், கொஞ்சம் ரப்பர் பேண்ட் மட்டும் இருக்கும், ரெண்டு நாளைக்கு தேவையானது மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் பாக்ஸ், என்னுடைய கண்ணாடி பொட்டி, கண்ணாடி போலனா கண்ணு தெரியாது, ஸோ அந்த பாக்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் குட்டி ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோனு, அப்புறம் ஹெட்செட் வந்து இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம அம்மாச்சி ரெடி ஆகிடுச்சு, அம்மாச்சி வீட்டுக்கு போய் கொரியன் சிக்கன் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃப்ரைடே நைட்டு அம்மாச்சி வீட்டுக்கு ஓடி போயிடுவேன், ஆனால் சாட்டர்டே காலேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா காலேஜ் முடிச்ச பண்ணுற ஒரே வேலை அம்மாச்சி வீட்டுக்கு போகிறதுனா அம்மாச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. பின்னாடியே என் தங்கச்சி நிவியும் வந்துகிட்டே இருக்கா. அம்மாச்சிட்டு போகலாம் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வாரமே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டேனா அம்மாச்சிட்டு போனானா சண்டே மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே காலேஜ் லீவே, அதனால் ஃப்ரைடே ஓடி போயாச்சு. ஸோ இதான் எங்கள் அம்மாச்சி வீடு, வந்தாச்சு. இப்போ நானும் நிவியும் கொரியன் சிக்கன் பண்ண போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படியும் அம்மாச்சிட்ட கெஞ்சி கெதறி சிக்கனை வாங்கியாச்சு. அம்மாச்சி நான் தான் பண்ணுவேன், சிக்கன் சிவனா பண்ணுவேன், தரமாட்டேன்னு சொன்னாங்க. எப்படியும் கொடுத்துட்டாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர், மிளகு பொடி, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது கொரியன் சிக்கனுக்கு, ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் இது ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூனால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நமக்கு வராது. அதனால் ஸ்பூனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கொரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிக்கன் விங்ஸ், சிக்கன் தைஸ், சிக்கன் செஸ்ட் அப்படின்னு தனித்தனியாக சிக்கன்ஸை கட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தா சிக்கன் விங்ஸு, சிக்கன் செஸ்ட்டு, சிக்கன் தை இப்படிலாம் சொல்லி சிக்கன் வாங்கலை. நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குவாங்களே அப்படின்னா சிக்கனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம அதில் இன்றைக்கி கொரியன் சிக்கன் பண்ணுறோம். நிவிமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது நம்ம இதை 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுவோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2 அடுத்த ப்ராசஸ்ஸாக பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு கூட கிண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா. அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு, 1 கப்னா அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த கிண்ணத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ரொம்பலாம் தேவைப்படாது, சும்மா ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்க போகிறோம்னா, உப்பு, கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு சிக்கன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே சிக்கனை பார்த்து பார்த்து எடுத்து மெது மெதுவாக வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அடுத்த சண்டேக்கு தான் நமக்கு கொரியன் சிக்கன் கிடைக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, மொத்தமாக சிக்கனை கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவரை நம்ம சேர்த்த திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் தான். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு மட்டும் சாஸ் தேவைப்படும். எங்கிட்ட சாஸ் இருக்கே, எப்படியோ நானும் நீவியும் எங்கள் அப்பா காலில் விழுந்து கெஞ்சி கெதிரி சாஸ்லாம் வாங்கிட்டோம். இப்போது இந்த சிக்கன் இருக்குல்ல, இதே 30 மினிட்ஸ் நல்லா ஊறணும்னு சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக இதை நம்ம பொரிச்சிடலாம். வாங்க பொரிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு.
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லா பெருசான ஆழமான இருப்பு சட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் இருப்பு சட்டினா சொல்லுவோம். ஸோ அம்மாச்சிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்டி தான் கொடுத்தாங்க. இந்த சட்டியில் தான் நாங்கள் இன்றைக்கி கொரியன் சிக்கன் பண்ண போகிறோம். சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடான அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம், எங்கள் அம்மாச்சி இதுக்கு மேலே ஒரு சொட்டு எண்ணெய் கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் நிறைய எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த எண்ணெயை வச்சு தான் பண்ண போகிறோம். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். நம்ம சாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக ரெட் கலரில் வந்துடும். சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிக்கனை விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் சிக்கன் கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம், அதனால் லைட்டாக ப்ரௌன் கலராக ஆயிருக்கான ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 8 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் சிக்கன் கிடைக்கும். இதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்குது, அதாவது நம்ம சிக்கனை மறுபடியும் பொரிக்கணும். ஆனால் உடனேலாம் பொரிக்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் சிக்கனை அப்படியே விட்டுருங்க எடுத்ததுக்கப்புறம். அப்புறம் மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 6 நிமிஷம் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணணும். 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் சிக்கனை பொரிக்க ஆரம்பிக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு, இப்போ மறுபடியும் நம்ம சிக்கனை பொரிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிக்கனை பொரிச்சிடுங்க. அவ்வளோதான், முக்கால்வாசி வேலும் முடிஞ்சிடுச்சு, சிக்கனெல்லாம் பொரிச்சாச்சு. கடைசியாக ஒரே ப்ராசஸ், சாஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டான் போதும், நமக்கு ஜூஸியான டேஸ்டியான கொரியன் சிக்கன் கிடச்சிடும். கடைசி ப்ராசஸ்க்கு ஒரு இருப்பு சட்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் அதே சட்டி எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணி லைட்டாக அப்படியே வெள்ளைப்பூடு வந்து நம்ம வந்து பொரிக்கணும். பொரிக்கணுமா வதக்கணுமா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே லைட்டாக வந்து அப்படியே வெள்ளைப்பூட கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சில்லி சாஸ். சில்லி சாஸ் நாங்கள் 2 முடி சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு ரெட் கலர் சில்லி சாஸ் கிடச்சா நீங்கள் அந்த சில்லி சாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு க்ரீன் கலர்னால் கிடச்சிச்சு, அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ். சோயா சாஸ் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். என் தங்கச்சி தெரியாமல் நிறையா கொட்டிட்டா. நீங்கள் ஒரு 1 முடி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கலர் வந்து மாறிடும், ரெட் கலர் கிடைக்காது, ப்ரௌன் கலர்லாம் கிடைக்கும். கெச்சப்னு வரும்போது தாராளமாக நீங்கள் 4 ஸ்பூன் வரைக்கும் கொட்டிக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்டியே சூப்பராக இருக்கும் இல்லையா. எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் நாங்கள் 4 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கெச்சப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கெச்சப் சேர்த்தா லைட்டாக இனிக்கும் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீனி சர்க்கரை இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணணும். நாங்கள் இப்போது 2 ஸ்பூன் ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் சிக்கனையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனை 2 வாட்டி பொரிச்சிடும் இல்லையா, அதனால சும்மா 2 நிமிஷம் மட்டும் நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். 20 ரூபானா ஒரு பாக்கெட் எங்கள் வீட்டு பக்கத்தில் கடையிலே கசிச்ச வெள்ளையில், அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எள்ளு பார்த்தீங்கன்னா வறுத்தும் ஆட் பண்ணலாம், வறுக்காமையும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கொரியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நாங்களாக செஞ்சோம் அப்படின்னு எங்களாலையும் நம்ப முடியல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன கலரில் மட்டும் லைட்டாக சொதப்பிட்டு சோயா சாஸ் நிறையா ஊற்றிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லா அப்படியே ஜூஸியாக வந்திருக்கு. டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சத்தியமாக சொல்ல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நிவி தான். நிவி தான் நல்லா பண்ணா, நிறையா பண்ணா. ஸோ ரொம்பவே சூப்பராக கொரியன் சிக்கன் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.